வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போதைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொடர்ச்சியாக அறிவிக்க போகிறாங்க. இந்த உதவித்தொகை பெறணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் வேணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தலைப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்வி தகுதின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்த் ஃபெயில் ஆனவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் டென்த்து பாஸ் ஆனவங்க, அப்புறம் ப்ளஸ் டூவில் பாஸ் ஆனவங்க, அதுக்கு சமமான தகுதி அதாவது பட்டயப்படிப்பு, இடைநிலை ஆசிரியர் படிப்பு இந்த மாதிரி பயிற்சி முடித்தவர்களை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது பொறியியல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், அப்புறம் விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்படிப்புக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படிப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதை தவிர்த்து வேறு படிப்பு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணி நீங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு குறையாது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். அடுத்து வருமானம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் வந்து 72,000 கீழே இருக்கணும். அதாவது 72,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு உதவித்தொகை பெற நீங்கள் வந்து தகுதியுடையவங்க. ஓகேங்களா. அடுத்து வயது வரம்பு சொல்லியிருக்காங்க, அதாவது 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 45 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து ஆதி திராவிடர், பழங்குடியினர், இந்த வகுப்பை சார்ந்தவங்களாக இருந்தால் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும் வந்து முழுமையாக நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். மினிமம் வந்து 15 வருஷமாவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வசித்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு துறை இல்லாட்டி தனியார் துறையில் வந்து எந்த விதமான ஊதியம் பெறும் பணியில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேலரி எதுலேயுமே வாங்குற பணியில் இருக்கக்கூடாது, வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று பயிலும் மாணவ மாணவியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி உதவித்தொகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து என்னென்ன படிப்புக்கு எவ்வளோ உதவித்தொகை அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 10th ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னா மாதம் வந்து 200 ரூபா தருவாங்க. ஓகேங்களா, மாதம் 200 ரூபா வீதம் வந்து 3 வருஷத்துக்கு வந்து 7,200 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மாதம் 300 ரூபா வீதம், 10,800 ரூபா 3 வருஷத்தில் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு சமமான படிப்பு இருந்துச்சு அப்படின்னா மாதம் 400 ரூபா வீதம், 3 வருஷத்துக்கு வந்து 14,400 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து டிகிரி முடிச்சிருந்தீங்க, யூஜிபிஜி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மாதம் 600 ரூபா வீதம், 3 வருஷத்துக்கு வந்து 21,600 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும். அதாவது 72 குடும்ப வருமானம் வந்து 72,000 கீழே இருக்கிற மாதிரி ஒரு இன்கம் சர்டிஃபிகேட், அதோட ஃபார்மேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஓகேங்களா. அடுத்து இந்த உதவித்தொகை வந்து நீங்கள் பேங்க் மூலமா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் கிளையின் முழு முகவரி, கிளை குறியீட்டு எண், பிரான்ச் கோட் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து விண்ணப்ப படிவத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த உதவித்தொகை எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் சேர்த்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஓகேங்களா, டோட்டலாக 3 வருஷத்துக்கு இந்த உதவித்தொகை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் வந்து 40 நெருங்கிருச்சு அப்படின்னா அந்த 40 வயசு வரைக்கும் தான் போடுவாங்க. ஓகேங்களா, இதே ஆதி திராவிடர், பழங்குடியினர் அப்படின்னா 45 வயசு வரைக்கும் போட்டுருவாங்க. சப்போஸ் இந்த உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அரசு துறையிலோ இல்லை தனியார் துறையிலோ வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து புதுப்பிச்சுட்டே வரணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நம்பரை வந்து ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5வது காலாண்டிலும் 9வது காலாண்டிலும் நீங்கள் சுய உறுதி ஆவணத்தை வந்து உரிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் அப்ளை பண்ணும்போது அப்போ ஒரு சுய உறுதி ஆவணத்தை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 5வது 9வது காலாண்டிலும் இதே மாதிரி சமர்ப்பிக்கணும். இதுதான் அந்த அப்ளிகேஷன், அதாவது விண்ணப்ப படிவம். ஓகேங்களா, இதில் வந்து உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் விண்ணப்பதாரர் பெயர், முகவரி, தந்தை பெயர், பிறந்த தேதி இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, அப்புறம் கல்வி தொகுதி, பட்டப்படிப்பு, எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 50,000 போட்டிருக்கும், பட் 50,000 கிடையாது, 72,000. ஓகேங்களா, இதுதான் சுய உறுதிமொழி ஆவணம். நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இந்த சுய உறுதிமொழி ஆவணம் ஃபில் பண்ணி உங்கள் சைன் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த விண்ணப்ப படிவம், இன்கம் சர்டிஃபிகேட், அப்போ சுய உறுதிமொழி ஆவணம், இன்னும் ஒரு 2-3 சர்டிஃபிகேட் இருக்கும். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் முக்கியமான தகவல் போடும்போது உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகும்.